வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 4.2 செகண்ட் செம் பார்க்கலாம். ஸ்டேட் த ரீசன் ஃபார் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் -π/6 இஸ் நாட் ஈக்குவல் டு -π/6. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் -π/6ங்கிறது -π/6 இல்லை அப்படிங்கிறதுக்கான ரீசன் சொல்கிறாங்க. நமக்கு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோம். இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸை வந்து எக்ஸ்ன்னு எழுத முடியும். எப்போ எழுத முடியும்னா, எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கணும், 0 to π இருக்கணும். இது என்னது, பிரின்சிபல் டொமைன் ஆஃப் த கொசைன் ஃபங்க்ஷன். உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து காஸ் கொசைன் ஃபங்க்ஷன். கொசைன் ஃபங்க்ஷனோட டொமைன் என்னது, 0 to π. தட் மீன்ஸ் பிரின்சிபல் டொமைன் வந்து 0 to π. 0 to πக்குள்ளே அந்த எக்ஸோட வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண முடியும். ஓகே ஓகேண்ணா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் -π/6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறது என்னது, எக்ஸோட வேல்யூ என்னது, -π/6. -π/6 டஸ் நாட் பிலாங்ஸ் டு த இன்டர்வல் 0 to π. இது என்னது, பிரின்சிபல் டொமைன் ஆஃப் கொசைன் ஃபங்க்ஷன், டஸ் நாட் பிலாங்ஸ் டு 0 to π. தஃபோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் -π/6 இஸ் நாட் ஈக்குவல் டு -π/6. இந்த இன்டர்வல்கில் இருந்தால் மட்டும்தான் இது ரெண்டு கேன்சலை அப்படி எடுத்து எழுத முடியும். அப்போ இதோட ஆன்சர், கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒர்க்அவுட் பண்ணலாம் பாருங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் -π/6. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கிற வேல்யூ வந்து நம்மளோட டொமைனுக்குள்ளே இல்லைன்னா அந்த டொமைனுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு காஸ் ஆஃப் -θ, காஸுங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன், காஸ் ஆஃப் -θ நமக்கு என்ன தெரியும், காஸ் தீட்டான்னு தெரியும். அப்போ காஸ் ஆஃப் -π/6 நம்ம என்ன எழுதலாம், காஸ் π/6 எழுதிடலாம் மக்கனே. அப்போ எழுதணும்னா என்ன ஆகும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் π/6 மாறிடும். ஸோ இங்கே π/6ங்கிறது நம்மளோட இன்டர்வலுக்குள்ளே இருக்குது, 0 to π க்குள்ளே இருக்குது. π/6ங்கிறது எனக்குன்னா 30 டிகிரிங்கிறது 0 to π க்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கலாம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ்ங்கிறது எக்ஸ்ன்னு எழுதலாம். ஏன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 0 to π க்குள்ளே தான் இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது, π/6 இருக்குது. π/6 எழுதுச்சுன்னா இது வந்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு நம்ம சொல்லலாம். பட் இவங்க என்னென்னு சொல்லியிருக்காங்க, -π/6 கொடுத்துருக்காங்க. அதனால் அங்கே என்ன வந்திருக்குது, நாட் ஈக்குவல்னு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரீசன். அவங்க கேட்டிருக்கிறதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சுது. இதுதான் ரீசன், ரீசன் ஃபார் த அபவ் கொஸ்டின். என்னென்னு பார்த்தீங்கன்னா, -π/6 டஸ் நாட் பிலாங்ஸ் டு த க்ளோஸ் இன்டர்வல் 0 to π, தஃபோர் இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.